இந்த மூவி டிடி ரிட்டர்ன்ஸ் விடலாம் இல்லை, டிடி ரிட்டர்ன்ஸே பரவாயில்லன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கு படம், நான் சரியாகவே பார்க்கலண்ணா, பாதி தானே ப்ரோ, கொஞ்சம் ஸ்லோவாக போனாமல் இருந்தது வேணாம். தூங்கிட்டேன் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு இல்லை. கான்செப்ட்லாம் மூவி லைன் வேணால் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் வேணால் கொஞ்சம் போவோம் அவ்வளோதான், ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. சந்தானம் காமெடினா கொஞ்சம் பரவாயில்ல, மற்றபடி அந்த அளவுக்குலாம் காமெடி ரீச் இல்லை. அந்த அளவுக்கு டான்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. படத்தோட லைன் வேணால் ஸ்டோரி லைன் வந்து ஓல்டு கான்செப்ட் தான், ஓவரால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம். சந்தான காமெடி வேணால் செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான், மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு டல்லாக தான் போவோம் ஸ்டோரியிலேயும். குட்டி பசங்க வேணால் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஏசிஸ்லாம் பார்க்க மாட்டாங்க அவ்வளோவா. ஓகே, சந்தான செகண்ட் ஹாஃபில் பண்ணுற காமெடி நல்லாயிருக்கும், அது சீரியஸாக ரொம்ப லேக் தான், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேக்காக போவோம், செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. ஓவராலாக படம்னா ஃபேமிலிக்காக வந்து ஒன் டைம் பார்க்கலாம். இல்லை இல்லை, நான் எனக்கு சொல்கிற அளவு இன்னும் எனக்கு சிரிப்பு தானா வருது, நீ விட்டுருந்தா இல்லைண்ணா, ஒன்றுமே இல்லைண்ணா, எனக்கு வெறுப்பாக தானா இருந்தது, நானே எப்போ படம் முடியும்னு பார்த்துனேன். பிடிக்கலனா இல்லை, ஒன்றுமே இல்லைண்ணா, சந்தானம்னா அவர் காமெடி எப்படின்னா இருக்கும், டைமிங்கு அவரது ஒன்றுமே எதுவுமே இல்லையே, அந்தளவுக்குலாம் இல்லை, பழைய படம் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இல்லைண்ணா எனக்கு சிரிப்புலாம் வரலண்ணா, நான் சும்மா தூங்கிட்டு தானே இருந்தோம், ஒன்றுமே அச்சிருவேன். என்னண்ணா அந்தளவுக்குலாம் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அந்த இது எப்படி சொல்ல, அந்தளவுக்கு கனெக்ட் எதுவுமே நல்லா இல்லை, காமெடிலாம் சொல்ல முடியாது, அது கூட வந்து பார்க்க முடியாது. செகண்ட் ஹாஃப்லாம் என்ன இருந்தது, ஒன்றும் இல்லையாண்ணா, எல்லாம் நார்மலாக நமக்கே தெரிஞ்சிச்சு, கோயில் சாமி அதான் முடிய போகுது, சாமி கான்செப்ட் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆ அது ஓகே, அவர் ஓகே, அவர் வந்த சீன் வேணால் கொஞ்சம், அவர் இருந்த சீன் வேணால் உண்மையாக ஓகே தான், சிரித்தோம் கொஞ்சம் சிரித்தோம், அவர் வந்த சீன் ஓகே தான். ஓவராலாம்னா வர வேணா வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன், வேறு எதாவது நல்ல படமாக போகலாம், த ப்ளூ ஸ்டார் கூட நல்லா இருந்துச்சு, நேற்று தான் போனேன். ஆ ஆ அந்தளவு அது கூட காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குமேண்ணா, இது அந்தளவுக்குலாம் இல்லைண்ணா, ஒன்றுமே இல்லை. இல்லைண்ணா எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் வந்தால் சிரிக்கலாம், சந்தானம் இருக்காருன்னா நல்லா சிரிக்கலாம்னு நினச்சேன். அவர் பிடிச்சி கேட்டுனேங்கிறாரு, இல்லோ அண்ணா சும்மா எதுவுமே இல்லை, ஸ்க்ரீன் பிளேவேன் காமெடிலாம் போய் தேடணும், எங்கேயுமே காமெடியே இல்லை, காமெடின்னு சொல்கிற அந்த கூல் சொல்லேஸ்லாம் வேஸ்ட், எதுக்கு தான் படத்தில் வந்தார், எதுவுமே புரியல, ஃபுல்லாக ஒரு சீன் கூட இல்லை. படத்தோட கதை என்னன்னா, சாமி இருக்கா இல்லையா, சாமி நம்பிக்கை இல்லாத மாதிரி காமிப்பாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக சாமி நம்பிக்கை வந்துச்சு, இதான் கதை. காமெடிலாம் சுத்தமாக இல்லை, வேஸ்ட்டு உள்ளே போகுது. வைத்தச்சில் வந்து என்ன காலேஜ் பாருங்கள், ஐடி கார்டு காலேஜ் டே ஸ்காலர்ஷிப் போட்டு நான் வந்து கட் டெஸ்ட் வந்து நிற்கிறேன், காசு வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு. அதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட் ஷோ, ஃபஸ்ட் ஷோனால் எப்படி இருக்கும், ஒரு ஆக்டர் இவர் வந்து லீடில் இருக்கிற ஆக்டர் அப்படின்னா நல்லா லீடில் இருக்கணும். ஃபஸ்ட் ஷோ நீ எவ்வளோ கூட்டம் வந்துருக்கணும் பார்த்தீங்களா, வெளியேருந்து பார்த்துருப்பீங்களா, கூட்டம் எதுனா வந்துச்சா, காம் நான் பார்க்கல ப்ரோ, உண்மையாக போனால் தூங்கணும்லாம் சொல்ல மாட்டேன், நான் தேடுறேன் எங்கே தான் எதனா வரும், கண்ணு தெரிலன்னு ஒரு கதை வச்சு ஓட்டுறாங்க மெட்ராஸை வச்சு, அதில் என்ன படம், சரி அதை வச்சு எதனா ஒரு காமெடி பண்ணணும், ஒரு காமெடி ஆக்டர்னு ஒரு இவர் வந்து லீடில் இருந்தார், காமெடி நான் தேடணும், ஏன்னா இது வந்து அவர்னா கண்ணு தெரில, அதை வச்சு எதனா ஒரு சில காமெடியாவது பண்ணணும், அந்த யார் சூரி கூட பண்ணுற காமெடி கூட இவர் கிடையாது, டிடி ரிட்டர்ன்ஸ் தான் ப்ரோ, அதுக்கப்புறம் அந்த ஒரு படமும் ஒரு இதுவும் கிடையாது, கதைலாம் இல்லை ப்ரோ, எனக்கு பேர்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ, நான் யாரு பரதநாட்டியமா, யார் ப்ரோ சேஷு, சேஷு வந்து அவர் தானே ஐயரா இருப்பாரு, அவரு அவர் இப்படி சொன்னதான் எனக்கு தெரியும், பேர்லாம் தெரியாது, அவள் தான் ப்ரோ, அவர் காமெடி கூட ஓகே, அந்த அவர் கொடுத்தாலும் கூட சந்தானம் கொடுக்கல, அவரு ஓவரால் வந்து நல்லா இல்லை, எனக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், என் காலேஜ் போச்சு, என் காசு போச்சு, என் டைம் போச்சு, நான் எவ்வளோ எதிர்பார்த்து வந்தேன், எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை.
டைம் வேஸ்ட்டு சொல்ல போனால் படம் வேஸ்ட்டு படம் வரல புரியல நல்லாலாம் சொல்லாமல் பார்த்தவங்க பார்த்துருக்க மாட்டாங்க நல்லா தான் போல இருக்கு எங்களுக்கு படம் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா படம் சந்தானம் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு சந்தானம் காமெடி நல்லா இருக்குது கூல்ச்சி ரெஸ்ட் நடுவில் வந்திருக்காரு இன்னொருத்தர் நல்லா தான் இருக்குது காமெடி போரில் எதாவது அடிக்கல ப்ரோ அது இன்ட்ரெஸ்டாக பார்க்கணும் வந்தவங்களுக்கே போர் அடிக்காது சும்மா கடமைக்குன்னு வந்து உட்காந்துன்னு இருக்காங்கல்ல அவங்களாம் போர் தான் ப்ரோ அடிக்கும் எந்த சீன் பிடிச்சிருக்கா அது ராஜேந்திரன் கிட்ட சந்தானம் காமெடி பண்ணுவார் அது வெடி கன்னி வெடி வச்சதில்ல அதில் நல்லா காமெடியாக தான் ப்ரோ வந்தது நல்லா இருந்தது படம் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது ப்ரோ பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்தது எல்லாருமே எல்லாருமே எனக்கும் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு எல்லாருமே நல்லா காமெடி பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு இல்லை இல்லை அதெல்லாம் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்துச்சு படம் நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு தளபதி ஃபீவர் ஃபேன் அவன் தளபதியோட ஃபேன் அவன் அவன் தலை சொல்கிறான் இதெல்லாம் தெரியல ஒரு படம் நல்லா தான் ப்ரோ வந்தது அவங்க தான் எல்லாம் சொல்கிறாங்க பேரார் இப்படி சொல்கிறாங்க பேரார் வச்சு அப்படி சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ படம் நல்லா தான் இருக்குது படமாக பார்க்க காமெடியாக இருக்குது சென்டிமெண்ட் லாஸ்ட் நல்லா வச்சுருக்காங்க ப்ரோ பார்ட் 2 வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது யோகி பாபு சார் தான் அதுக்கு முயற்சி செய்யணும் கண்டிப்பாக செய்வார்னு நினைக்கிறேன் பார்ட் 2 எத்தனை வருவார் அவ்வளோ இல்லை படம் சுத்தம் ஃப்ளாப் எதுவுமே நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல படமே பிடிக்கல அதுவும் நல்லா இல்லை சும்மா பசங்க கூப்பிட்டாங்கன்னா தானே கூட அவ்வளோ எனக்கு பிடிக்கல அவ்வளோ எனக்கு பிடிக்கல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா படம் பார்க்கறது ஆ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு இன்ட்ரெஸ்ட் லைட்டாக காமெடி இருக்கா அவ்வளோ ஒரு காமெடி பிடிக்கணும்னா அவ்வளோ ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சீனில் காமெடி வருதுண்ணா அவ்வளோதான்